السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக எப்படி பழகினார்கள், மக்களை மதித்தார்கள், மக்களின் உரிமைகளை ஈட்டு கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் கடந்த சில வாரங்களாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு தவறை ஒருவர் தன் முன்னால் செய்யும் பொழுது கூட அதை எப்படி ஒரு மென்மையாகவும் ஒரு சகோதர உணர்வோடவும் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு புகாரியில் 220வது ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், ஒரு கிராமவாசி வந்தார், வந்து பள்ளிவாசலுடன் நுழைந்து பள்ளிவாசல் உள்ளேயே அவர் வந்து சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசல்னால் வெறுமனே நிலப்பரப்பு தான், மண்ணு தான். இருந்தாலும் வந்து என்ன செய்கிறார்னா, பள்ளிவாசலுக்கு வெளியே சிறுநீர் கழிச்சிட்டு வரலாம். பள்ளிவாசல் உள்ளே நுழைந்து அவர் சிறுநீர் கழிக்கிறார். உடனே மக்கள்லாம் போய் அவரை பிடிக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சல்லா செஞ்சு சொல்கிறாங்க, தவுஹு, அவரை விட்டு விடுங்கள், சிறுநீர் கழிக்கட்டு விட்டு விடுங்கள். ஓ ஹரி கோலா போலிகி சஜலம் இம்மாயின், அவர் சிறுநீர் கழித்த அந்த இடத்துல ஒரு வாளி தண்ணியை ஊற்றுங்க என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு, இப்போ இன்னமா பொழிஸ்தும் எசிரின, நீங்கள் மென்மையாக சொல்லக்கூடியவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். உலம் துபாசும் அசிரின, கடுமையான முறையில் கடும்போக்குவாதிகளாக நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரியில் 220வது ஹதீஸில் இருக்கிறது. இந்த வந்த அந்த கிராமவாசி வந்து சிறுநீர் கழிச்சிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதை கூட என்ன செய்கிறாங்கன்னா, இடையில் நிப்பாட்டி பிடிக்க போகிறாங்க. அவர் சிறுநீர் கழித்து முடிக்கிற வரைக்கும் விடுங்கங்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், அவரை வந்து சிறுநீர் கழிச்சுக்கிட்டு பாதியோடு நிப்பாட்டுறதில்லை. அவர் சிறுநீர் கழிக்கிறாரு கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும், சிறுநீரை திடீரென்று அடக்குவது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் கவனம் செலுத்தி, அவர் முழுசாக சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் விட்டுருங்க வர என்று அந்த சிறுநீர் கழிக்கிறத பார்த்துட்டு முடிக்க பாதியில் கலப்பலை, முடிக்கிற வரைக்கும் என் விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை முஸ்லீமில் ஹதீஸில் பார்க்குறோம். இப்படி வந்தவர் கூட முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த சஹாபி தான் இவர். இப்படி செஞ்சவர் கூட யார், ஆரம்ப காலத்தில் வந்து இஸ்லாத்தை இப்படி தான் விளங்கி வச்சுருந்தாங்க. எல்லாம் விளங்கி இப்போ நம்ம நடக்கிற அளவு கூட ஆரம்ப காலத்தில் அவங்க இருக்கலை. என்னட்டா அவங்க ஒன்று ஒன்றா ரசூலாட்டை பார்த்து பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க. இந்த வந்த சஹாபி, சிறுநீர் கழித்த சஹாபி யாருன்னு கேட்டால், அதை பற்றி ஒரு சம்பவம் வருது. ரசூலில் வர்ற பள்ளி ஆசனுக்கு வர்றார் ஒருத்தர், அவன் அந்த நபர் தான் வந்து இரண்டு ரக்காத்து தொழுகிறார். அப்படின்னா யார், முஸ்லீம் ஆகிடுச்சு. இரண்டு ரக்காத் தொழுகிறார். தொழுதுட்டு அல்லாஹும் வரஹம்னி ஓ முகம்மதன் ஒலா தரஹம் மானாகதா, யா அல்லா எனக்கும் முகமதுக்கும் அருள் புரிவாயாக, வேறு யாருக்கு அருள் புரியாதுன்னு துவாசிக்கிறார். ரசூலாவுக்கும் எனக்கு அருள் புரிவாயாக, வேறு தெரியல, ஒன்றும் தெரியல, மார்க்கம் தெரியல, அப்போ தான் நுழைகிறார். அப்போ அவருக்கு அவர் விரும்பின மாதிரி துவாசிக்கிறார். எப்படி செய்கிறாரு, அல்லாஹும் வரஹம்னி ஓ முகம்மதா, எனக்கும் முகமதுக்கும் அருள், முகமது ரசூல்லா எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ அருள் புரிவாயாக, உலா தரஹம் மானா ஆபதா, எங்களோடு வேறு யாருக்கு நீ அருள் புரியாது அப்படின்னு சொல்லி அவர் துவா செய்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, என்னப்பா அல்லாஹ் விசாலமான அல்லாஹ்வுடைய கருணையை சுருக்கிட்டிய, அது என்ன எனக்கும் இருக்க மட்டும் செய்கிறேங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் தான் அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி மென்மையாக சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவனே எந்திரிச்சு போய் தான் சிறுநீர் கழிக்கிறார். இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி தொழுகிறாரு, ஒரு துவா செய்கிறாரு, அதில் உள்ள கரெக்ஷன் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் கூட சிறுநீர் கழிக்கணும் நேரத்தில், ரசூலுல்லாஹ் இல்லைன்ட்டு இவர் தெரிஞ்சு தான் கழிக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறாரு, அறிவுரை சொல்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு இனிங்க இந்த வர்றன்னு என்ன செய்கிறாரு, பள்ளிவாசல்லே போய் சிறுநீர் கழிக்கிறார். அப்போ தான் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கங்கிற ஒரு கூடுதல் விவரம் அபூதாவுதில் இருக்கிறது. அப்போ மார்க்கம் அறியாத ஒரு ஆள் இந்த மாதிரி செய்யும் பொழுது, இதை நம்ம கடுமையாக இல்லாட்டால் கூட என்ன செய்வோம், என்ன அறிவுட்டனா முத்தி இருக்கா முட்டா பையில, இந்த மாதிரி சில கடுமையான வார்த்தைகள் என்ன செய்வோம், சொல்லுவோம். தவறான காரியத்துக்கு வந்து அது ஒரு கடும் வார்த்தைகளை கொண்டு தான் நம்ம செய்வோம். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சிறுநீர் கழிக்கிறவர் விளங்காமல் செய்கிறார். இதெல்லாம் சட்டங்கள் தெரிந்த பிறகு, இப்போ நமக்கு சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு,
பள்ளிவாசல் என்ன புனிதம் என்று விளங்கி போய்விட்டது. அப்போ தான் இஸ்லாம்னு ஒன்று வருது, அது பள்ளிவாசலுக்கு என்ன சட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க மதத்தில் என்ன மாதிரியாது ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தார்கள், எந்த இடத்துல ஒன்றா சேர்ந்து கழிப்பார்கள், அப்படியான ஒரு சமுதாயமாக இருந்ததுனால அதன்படி செஞ்சிட்டார் என்று எடுத்துக்கொண்டு அவருடைய சிறுநீர் கழிக்கிற உணர்வை பார்க்கிறார்கள். அவர் எல்லாரும் போய் தாக்க போகும் பொழுது அதை தடுக்கிறார்கள். முழுமையாக சிறுநீர் கழிக்கும் வரைக்கும் அவருக்கு என்ன செய்கிறாங்க, அவகாசம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்று கேட்டால் இதை சொல்லி காட்டுறாங்க. இது வந்து இந்த இடங்கள் வந்து தொழுகை அல்லாஹ்வை திக்ர் செய்வது குரான் ஓதுறதுக்குள்ள இடம் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து சிறுநீர் கழிக்கிற இல்லைப்பா, இதில் தொழுகணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், குரான் ஓதணும், அதுக்கு தான் பள்ளிவாசல் என்று இந்த பள்ளிவாசலுடைய சட்டத்தையே விளங்க வைக்கிறார்கள். இவ்வளவு ஒரு மென்மையாக இவ்வளவு இந்த செயல் சிறுநீர் கழித்தல் என்பது மார்க்குமே தெரியாட்டால் கூட அது ஒரு எல்லாரும் அறிவருக்கிற ஒரு விஷயம் தானே. சிறுநீருங்கிறது ஒரு கெட்டது, அதை வந்து நம்முடைய வீட்டில் கழிச்சா கூட ஒத்துக்கிற மாட்டோம்ல, பள்ளிவாசல் விட்டுருங்க. சிறுநீர் கழிக்கிறது ஒரு அருவறுப்பானது, அது வந்து இப்படி செய்கிறாருங்கும் போது மார்க்கம் தெரியாட்டால் கூட இது வந்து தப்புன்னு எல்லாருக்கும் விளங்கும். அந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாமல் அவர் இருக்கார் என்று சொல்லி அவருடைய அறியாமையை விளக்கப்படுத்தினாங்களே தவிர அவர் மீது எந்த ஒரு கடுமையும் காட்டவில்லை என்பது என்ன செய்கிறோம், இந்த ஒரு செய்தியை பார்க்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதருடைய குடும்ப விஷயம், அவங்க ஆரம்ப காலத்தில் செய்த தியாகம், அவங்களுடைய தேவைகளை எல்லாம் விரல் நுண்ணில் வைத்திருப்பார்கள். ஒரு நம்ம தலைவராக இருக்கும் பாராட்டு புகழ் மட்டும் நமக்கு வேணும் என்று நினைக்க மாட்டார்கள். அதுக்கு ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டால், ஹாலிது பின் ஸஅத்ன்ற ஒரு சஹாபி, இவர் வந்து ஆறாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அபுபக்கர் அலி அந்த தொடரில் மக்காவில் இருக்கும் பொழுது ஆறாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு கேட்டால் ஹாலிது பின் ஸஅத்ங்கிற ஒரு சஹாபி. அவர் என்ன செய்கிறாருன்னா, இஸ்லாத்தை ஏற்று ரொம்ப கொடுமைக்கு உள்ளான பிறகு அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் குடும்பத்தோடு ஹிஜ்ரத்து போனாங்க. அதாவது அபிசினியாவுக்கு மக்காவில் கொடுமை தாங்க முடியாமல் அபிசினியாவுக்கு இந்த ஹாலிது என்பவரும் அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரத்து பண்ணி அபிசினியாவுக்கு போயிடுறாங்க. அபிசினியாவுக்கு போன பிறகு அங்கே ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறக்கிறது, ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது, அங்கே ரெண்டு பிள்ளையும் பெற்றுட்டு பிறகு ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுருச்சு, ரசூல்லாவுடைய செழிப்பாயிட்டாங்கன்னு விளங்கி மதீனாவுக்கு வர்றாங்க. ரசூல்லாவுடைய கை ஓங்கின பிறகு வர்றாங்க. அப்படியான ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய தியாகியார் இந்த ஹாலிது பின் ஸஅத்ங்கிற ஒரு ஆள். அப்போ அவர் அந்த ஹஜரத் பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டாங்களா, அப்போ வந்து ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆடை அன்பளிப்பு வருகிறது. ஒரு அழகான ஒரு ஆடை வந்து டிசைன் போடப்பட்ட பார்த்தால ஈர்க்கக்கூடிய ஒரு ஆடை வந்து ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆடை எடுத்து மக்கள்கிட்டலாம் காட்டி இதனை யாருக்கு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஒரு ஆடை எடுத்து மக்கள்கிட்ட காட்டி அன்பளிப்பாக வந்திருக்கு, யாருக்காவது கொடுக்க சொல்லி அவங்க கூட வச்சுக்கிடலாம், யாருக்காவது கொடுக்கலாம். அப்போ யாருக்கு நான் கொடுக்க போகிறேன் தெரியுமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்களுக்கு என்ன தெரியும், வாய முடிட்டு இருக்கிறாங்க, தெரியாதுல்ல, தெரிஞ்சால் தானே தெரியும்னு சொல்லுவாங்க. யாருக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியும், இப்போ சக்கத்தில் கோவமும், மக்கள் யாருமே வாய் திறந்து பேசலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, உம்மு ஹாலிதை கூட்டிகிட்டு வாங்க. உம்மு ஹாலிதுனா யார், இந்த ஹாலிது போனார்ல, அவர் அங்கே போய் ஹிஜ்ரத் பண்ணி சின்ன பொம்பளை பிள்ளையோடு வர்றார். அவர் அந்த பொம்பளை பிள்ளையை மனசில் வச்சுருக்குறாங்க பாருங்க. பேர் வரைக்கும் சொல்லி அந்த உம்மு ஹாலிதை தூக்கிட்டு வாங்க. உம்மு ஹாலிதுனா யார், இந்த ஹாலிது என்பவருடைய பிள்ளை, சின்ன வயசில் அபிசீனியாவில் பிறந்தவங்க, கையில் தூக்கிட்டு வர்ற குழந்தை, பெரிய நடக்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, இப்போ சின்ன பிள்ளை தான் அது. அந்த சின்ன பிள்ளை உம்மு ஹாலிதை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தூக்கிட்டு வந்த பிறகு அந்த உம்மு ஹாலிதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அணிவித்து விட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அபிசீனியாவில் இருந்தனால் அந்த சின்ன பிள்ளை பேர் மழலை மொழியில் அரபி தெரியலை, அந்த மழலை மொழியில் பேச அபிசீனியாவில் இருந்தால் அந்த பாஷை தான் தெரியும். ஒரு நாட்டில் பிறந்துட்டாங்கன்னா சின்ன பிள்ளையில் அந்த நாட்டு மொழி தான் தெரியும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன செய்யலைன்னா அரபி தெரியாது, அபிசினி அவ்வளோ தான் இருக்குது, இனிமேல் தான் பழவனும், இப்போ தான் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அபிசினிய மொழியிலேயே சனா சனாண்டா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம், அரபு மொழி இல்லை இது, அபிசினிய மொழியில் பேசுகிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்கிறாங்க, சனா சனா ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு உனக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இது என்ன பெரிய முக்கியமான ஒரு ஆளும் அழுதுங்கிற ஆள், அல்லது பல வருடங்கள் ரசூல்லாவோட பழகின ஒரு குடும்பத்தை சேர்ந்தவரா, அல்லது அவங்க சொந்தக்காரங்களை சேர்ந்தவரா, ஒன்றும் இல்லை. ஆரம்ப காலத்தை தியாகம் பண்ணி போனாங்க அந்த குடும்பத்து ஒரு பிள்ளை. அதை பார்த்தோன்னு நினைச்சு மனசில் உள்வா, அந்த குடும்பத்தோடு திரும்பி ஹிஜ்ரத் பண்ணிட்டு வர்றாங்க, ஹிஜ்ரத்துலேருந்து விடுபட்டு மதீனாவுக்கு வர்றாங்கல்ல, வந்து இந்த தம்பதிகள் சந்திக்கும் போது இந்த பிள்ளையும் பார்த்து என்ன செய்கிறாங்க, அதை மைண்டில் வச்சுக்கிறாங்க.
இந்த பிள்ளையை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும், ஏன்னா தியாகம் செஞ்ச ஒரு குடும்பத்துடைய பிள்ளை என்று நினைத்து ஒரு அன்பளிப்பு வந்தவுடனே முதல் யாவமாக யார் வரல? அவங்களுக்கு பேரம்பத்தில் இருக்க தானே செய்கிறாங்க, அவங்களாம் யாபத்துக்கு வரல. ரசூல்லாவுக்கு அல்ல, வேறு ஒரு அபுபக்கர் அவங்க வகையறா உள்ளவங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் நினைவுக்கு வரல. யார் கவனிக்கிறாங்க? இந்த மாதிரி தியாகம் செஞ்சவர்களுடைய விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும், அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கணும் என்று சொல்லி அந்த இதை வந்து கொடுக்குறாங்க. உம்மு ஹாலிதா புகழ்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இது எதுக்கு இப்போ சொல்கிறோம்னு கேட்டால், தன்னோடு பழகினவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களில் கஷ்டப்படுபவர்களை எல்லாம் நினைவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளாம் கஷ்டப்படுறால் நினைவு வச்சுக்க மாட்டோம். நம்ம யாரோட பழகினாலும் சரி, யாரோட கொண்டு ஆதாயம் இருக்குதோ அவங்கள தான் நினைவில் வச்சுக்கிறோம். யாருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டி இருக்குதோ அவங்கள நினைவில் வச்சுக்கிற மாட்டோம். உதவி பெறக்கூடிய ஆளுங்களை கரெக்டாகவும் வச்சுக்கிறோம். இவர்கிட்ட போனால் அது கிடைக்கும், அவர்கிட்ட போனால் அது கிடைக்கும் என்று வைத்துக்கொள்வோமே தவிர, நம்ம உதவி கொடுக்கறதுக்குரிய ஆளுக்களை என்ன செய்ய மாட்டோம், மனசில் வச்சுக்கவே மாட்டோம். அதுவும் மிகப்பெரிய தலைவராக, ஒரு அதிபராக, அல்லாஹ்வுடைய தூதராக, பெரிய அந்தஸ்து பெற்றவராக இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலே எல்லாம் கவனம் செலுத்துறாங்கன்னு பாருங்க. ஏன் இப்படி மக்கள்லாம் அவங்கள நேசிச்சாங்க? அந்த மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவுனாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு மனிதரை நம்ம பார்த்தது இல்லையே. இந்த மாதிரி ஒரு தலை அந்த காலத்து மக்களை சொல்கிறேன், அடிக்கணும் கொல்லணும்னு சொன்னவர்கள்லாம் எதனால் அப்படி மனமாற்றம் அடைஞ்சாங்க? இதை பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தி, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கார், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கார், ஆணவம் இல்லை, திமிர் இல்லை, பெருமை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விளங்கின ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான சம்பவம் என்னென்னு கேட்டால், மிக்தாதுண்டு ஒரு சஹாபி, அவர் ஒரு வெளியூர்லேருந்து அவரும் அவருடைய ரெண்டு தோழர்களும் மதீனாவுக்கு வர்றாங்க. ரொம்ப பசியில் காதெல்லாம் பஞ்சடைச்சி போய் ரொம்ப கஷ்டமான நிலையில் வர்றாங்க. வந்து ரசூல்லாட்ட வந்து அவங்க இது மாதிரி கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்களை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொன்ன உடனே ரசூல்லா நினைஞ்சாங்கன்னா அவங்க மூணு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே வாங்கன்னு சொல்லி அந்த மூணு பேரையும் தங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போட்டவுடனே அங்கே ரசூல்லாவுடைய வீட்டில் வந்து மூன்று ஆடுகள் இருக்குது, பால் கறக்கிற ஆடு, மூணு ஆடு அவங்க வீட்டில் இருக்குது. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மூணு ஆடு இருக்குல்ல இதில் பால் கறந்து நீங்களும் குடிச்சிட்டு எனக்கும் டெய்லி எடுத்து தந்துடுங்க அப்படின்னு ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அவங்க மூணு பேர் மூணு ஆட்டையும் அந்த மூணு பேர்ட்டையும் ஒப்படைத்து விட்டு நீங்கள் பால் கறந்து நீங்கள் நன்றாக குடித்து விட்டு எனக்கும் என்ன செய்யுங்க, அந்த பாலில் ஒரு பங்கை எடுத்து வைங்க என்று ரசூல்லா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இவங்க பல நாள் தங்கி இருந்து அந்த பால் தான் உணவு. அந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரண நமக்கெல்லாம் கற்பனை பண்ண முடியாது, பாலை மட்டும் குடிச்சிட்டு வாழ முடியாது. அந்த காலத்தில் பாலை மட்டும் குடிச்சிட்டு வாழ்வாங்க, பேரிசம்பளம் மட்டும் சாதம் கிடைச்சிச்சு, வேறு ஒன்றும் இல்லையே. பிரியாணி சோறு கறியெல்லாம் என்றைக்காவது கிடைக்கக்கூடியது. அவங்களுக்கு ஒரு பால் மட்டுமே உணவாக இருக்கும், அது அதுவே உணவு போதுமானதாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அதான் கிடைக்கும் போது அதில் திருப்தி அடைஞ்சு கொள்வார். ஒரு ஆட்டு பால், ஒரு ஆட்டில் கறக்கக்கூடிய பால் ஒரு நாளுடைய உணவுக்கு அவங்களுக்கு போதும். அப்படி ஒரு பழக்கம் இருந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் சாப்பாடு தானே உங்களுக்கு வேணும், இங்கே தங்கிக்கிறங்க, அந்த ஆருக்கு மூணு ஆடு இருக்குது, அந்த மூணு ஆட்டில் பால் கறந்துடுங்க, பால்கள் நீங்களும் குடிச்சிருங்க, எனக்கும் தாங்கன்ட்டு பொறுப்பு பிடிச்சிட்டாங்க. அப்போ அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாவுக்கு வந்து இரவில் வந்து வருவாங்க. வந்தவுடனே சலான் சொல்லுவாங்க, யாரையும் எழுப்பி விடாத வகையில் முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு மட்டும் கேட்குற வகையில் சலான் சொல்லுவார். சலான் சொல்லும்போது ஒரு வீட்டு முழிச்சு சலாம் அழைக்கிட்டு தூங்குறாங்க, எழுப்ப மாட்டாங்க, சலாம் அழைக்கும்பாங்க. அது முழிச்சுக்கிட்டு இருந்தால் காதில் விளங்க, தூங்குற ஆட்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த மாதிரி சலான் சொல்லிட்டு வருவார்கள். வந்து என்ன செய்வாங்கன்னா, பள்ளி வாசலுக்கு வந்து தொழுது விட்டு அவங்களுக்கு நாங்கள் எடுத்து வச்சோம்ல பால் அதை எடுத்து குடிப்பார்கள். இந்த மூணு பேரும் சொல்கிறாங்க, மிக்குதாது சொல்கிறாரு, நாங்கள் அருந்தி விட்டு ரசூல்லாவை கொண்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். வந்தோன்னு என்ன செய்வாங்க, வருவாங்க, வெளியே போயிட்டு வருவாங்க, பள்ளிவாசல் தொழுவாங்க, தொழுது ட்ரெஸ் செய்வாங்க, வீட்டுக்கு நுழைவாங்க. நுழைஞ்சு என்ன செய்வாங்க, தன்னுடைய பால் இருக்கிற இடம் தெரியும், அதை எடுத்து குடிப்பார்கள். அப்புறம் என்ன செய்கிறாங்க, மிக்குதாது சொல்கிறாரு, ஒரு நாள் என்ன செஞ்சுன்னா எனக்கு என்கிட்ட சைத்தான் வந்துட்டான். அவர் சொல்கிறார், இந்த மிக்குதாதுங்கிறவர், என்னிடத்தில் சைத்தான் வந்துட்டான். என்ன வந்துட்டான்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு அங்கே வெளியிலாம் போகிறாங்க, அவங்களுக்கு அங்கே பால் நிறைய கிடைக்கும், அவங்களுக்கும் நம்ம எடுத்து வைக்கணும், அதையும் நம்ம குடிச்சிருவோம். இது இல்லாட்டி என்ன பெரிய விஷயம், டெய்லி எடுத்து வைக்கணும்ல, ரசூல்லாவுக்கு டெய்லி எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்காமல் இவர் மிக்குதாது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம ரசூல்லா பங்கையும் சேர்த்து குடிச்சிருவோம். அந்த ரெண்டு பேரும் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லாவுக்குன்னு எடுத்து வச்சு அதை வச்சுட்டு யோசிக்கிறாரு, ரசூல்லாவுக்கு தேவையா? அவங்க அங்கே போகிறாங்க வர்றாங்க, நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கே எதோ சாப்பிட்டு வந்துடுவாங்க, இது குடிச்சு தான் அவனோட அவசியம் ஒன்றும் கிடையாது, நமக்கு முக்கியமாக தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சைத்தான் என்கிட்ட அவர் சொல்கிறார், என்னிடத்தில் சைத்தான் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டான். போட்ட உடனே நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், அதையும் சேர்த்து குடிச்சு விட்டேன்.
ரசூலுல்லாஹி வைத்தது நிச்சயம் அந்த பாலை குடித்து விட்டேன். அவங்க வழக்கம் போல் என்ன செய்கிறாங்கன்னா, இது முஸ்லீம்கள் வரக்கூடிய அதிசி, வழக்கம் போல் என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க, வந்தவுடனே பார்த்தா பால் இல்லை, போகிறாங்க தொழுகிறாங்க வீட்டுக்கு வர்றாங்க, அந்த பால் பாத்திரத்தை போய் பார்க்குறாங்க, பால் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவர் பயந்துடுறாரு, என்ன ஆகும் தெரியல, நம்ம ரசூலுல்லாஹுக்கு எடுத்து குடிச்சிட்டோமே, ரசூலுல்லாஹ் பத்துவா செஞ்சுட்டா என்ன ஆகுறது, யாரா செஞ்சது, தவத்துவா செஞ்சாங்க, பயப்படுறாரு. ரசூலுல்லாஹ் நமக்கு எதிராக கையேந்தி விட்டால் என்ன ஆகுமோன்னு எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பயமாக இருந்துச்சு. அப்போ துன்னி ஆகிறது எல்லாம் போயிருமேன்னு பயந்துட்டு இருக்கும்போது கடைசி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட வந்து துவாசிக்க பாத்திரத்தில் ஒன்றும் இல்லைன்னு கையேந்துறாங்க. கையேந்தும் நான் பயந்து போயிட்டேன், நமக்கு தான் துவா செய்ய போகிறாங்க அவளருக்கு, எவன் இந்த பாலை குடித்தானோ அவனை நாசமாக்கு, இப்படி எதை கேட்டுருவாங்க அவளருக்கு என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹும் அத்தீம் மண் அத்தாமணி வாஸ்தி மண் சக்கானி, இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு தண்ணீர் கொடுத்தவருக்கு நீ தண்ணீர் கொடுப்பாய், இந்த துவா தான் செய்கிறாங்க, இது சம்மந்தம் இல்லாத துவா, அவர் நினைச்ச துவாவை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அது ஒரு அந்த சம்பவத்தை சொல்கிறார். அப்போ அடுத்த நாள் சேர்த்து விளக்குறார், இப்போ சொல்ல அடுப்பு என்ன செய்கிறாரு, இதை சொல்லி விளக்குறார், இந்த மாதிரி நான் தான் செஞ்சேன், நான் தான் குடிச்சுக்கிட்டேன், சைத்தான் என்கிட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு, அப்போ ரசூல்லாட்ட கோபம் இல்லைன்னு சொன்னால் இவரை விழுந்து சிரிக்கிறார். ரசூல்லாக்கு முன்னாடி நான் குடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு செய்கிறாரு, சிரிக்கிறார். சிரிக்கும்போது தொடையெல்லாம் தெரியுது, ஏ தொடை தெரியுது மூடுப்பான்னு ரசூல்லா சொல்கிற அளவுக்கு நான் விழுந்து விழுந்து நான் சிரித்தேன் அப்படிங்கிறார். இந்த சம்பவம் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னு கேட்டால், வெளியூர்லேருந்து வர்றாங்க, உணவு கொடுக்க யாரும் இல்லை, இந்த சமுதாயத்தில் பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பெரிய வசதிப்படுத்தவங்களாம் இல்லை, அந்த மூணு ஆடு தனியாக வச்சுருக்காங்க, அந்த ஆட்டுப்பால் தான் இருக்குது, அதை கறந்து சாப்பிடுங்கன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, பல நாட்கள் இங்கே தங்க வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிடுவோம், வெளியில் வந்துட்டாங்களா தங்குற வரைக்கும் தங்கிக்க, பாலை குடிச்சிக்க, ரெண்டு வேளை பால் கறப்பாங்கல்ல, ரெண்டு வேளை கறந்த பாலை குடித்தா ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு போதும். அது அப்படித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார், அதிகமான மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த காலத்து கூட காந்தி ஆட்டுப்பாலம் நடக்கலையும் சாப்பிட்றாரு சொல்கிறாங்களா இல்லையா, இந்த காலத்திலே முடியும் என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து உணவுகள் கிடைக்காத காலம், இன்னும் அந்த மக்களுக்கு பழகின விஷயம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது பல நாள் தங்க வைக்கிறாங்களே, அதில் அவங்களுடைய அந்த மனித நேயத்தை நான் கவனிக்கிறோம், தன்னை நம்பி வந்துட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த ஆள் தலைக்கு கட்டணும், நமக்கு ஏண்டதை நம்ம கொடுப்போம் என்று சொல்லி பல நாட்கள் என்ன செய்கிறாங்க, அந்த உணவை கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்குன்னு எடுத்து வச்சதை குடித்த அப்புறம் கோபம் தானே வரும், இவ்வளோ நாள் தங்க வச்சுருக்கிறேன், உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தந்திருக்கேன், எனக்குள்ளே சேர்த்து குடிச்சு விட்டியப்பான்னு என்ன செய்யும், அது எதிர்பார்த்துட்டு வர்றதானே, எதிர்பார்த்துக்கிட்டு வந்தது இல்லாட்டி என்னவாகும், டெய்லி இந்த இடத்துல பால் இருக்கும் நம்ம குடிப்போம்னு எதிர்பார்த்துட்டு வரும்போது அது இல்லாமல் போச்சுன்னா கோவம் வருமா இல்லையா, அதை பற்றி கேட்கவே இல்லை, யார் பா எடுத்தா பூனை குடிச்சிருச்சா யார் தட்டி விட்டீங்க எதையுமே கேட்கல, அது கேட்காம நினைச்சிட்டாங்க, அது ஒன்றுமே இல்லாமல் இறைவா எனக்கு உணவளித்தவர்களை உணவளிப்பாயாகனு துவா செய்கிறாங்களே தவிர இவங்களை கண்டுக்கிறவே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் கோவப்படலைன்னு தெரிஞ்சவொன்னு ஒரு போய் என்ன செய்கிறார், உள்ள போய் ரசூலுல்லாஹ்ட்ட விளக்குறாரு, விளக்கும்போது அவருக்கு சிரிப்பாக இருக்குது, இந்த மாதிரி நான் தான் செஞ்சுட்டு குடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரித்தேங்கிறார், இந்த மிக்கதாக சிரிக்க. அப்போ இதில் என்ன பார்க்குற, எப்படி ஒரு சகோதரத்தும் மக்கள்கிட்ட இருந்திருக்கிறாங்க, மக்களை வந்து அடி சாப்பிட மிக்கதாதுன்னா பெரிய பெரிய தியாகியோ அபுபக்கர் உமர் மாதிரி பெரிய மூத்த சகாபிலாம் கிடையாது, அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு தப்பை செஞ்சுப்பிட்டு சிரிக்கும் அளவுக்கு பயந்து தலைவர்னா பயந்து நடக்குவாங்களே, தலைவர்கிட்ட போகாத கோபமாக இருக்கார் இப்படின்னா சொல்லுவாங்கள்ல, அப்படியான ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்நாளில் இருந்ததில்லை. என்ன மாதிரி செஞ்சால் கூட போய் சொன்னால் என்ன செய்வாங்க, லைட்டாக எடுத்துக்கிடுவாங்க, எதையும் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், அதை ஒன்று பார்க்குறோம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தன்மையை நீங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நாள் வெளியே போயிட்டுருக்கிறாங்க, ஒரு அடக்கஸ்தலம் கபர் இருக்குது, அந்த கபரு கிட்ட ஒரு பெண்மணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, கபர் அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ஒரு கபர் அடக்கஸ்தலம் இருக்குது, அந்த அடக்கஸ்தலத்துக்கிட்ட ஒரு பெண் உட்காந்து என்ன செய்கிறாங்க, அழு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூல்லாஹ் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, இத்தகையில்லாக வஸ்பிரி, நீ அல்லாஹ்வை பயந்துக்காமா நீ சபராயிரு பொறுமையாயிரு, என்ன ஏதுன்னு கேட்கல, விளங்க தானே செய்யும், கபருக்கு முன்னாடி அழுதாங்கன்னா அந்த மௌத்தை நினச்சி அழுகுறாங்கன்னு தெரியத்தானே செய்யும், அதனால் விசாரிக்கவெல்லாம் இல்லை, பார்த்தோன்னு விளங்கி கொண்டார்கள், கபருக்கிட்ட அழுதுகிட்டு இருந்தார்கள்னா இந்த பெண்ணுடைய யாரோ ஒரு ஆள் இறந்துட்டாங்க, தந்தையோ கண உணப்பிள்ளையோ ஏதோ ஒன்று இறந்துருப்பாங்க, அந்த ஒரு கவலையில் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குன்னு நினச்சி என்ன செய்கிறாங்க, இத்தகையில்லாக வஸ்பிரி, நீ அல்லாஹ்வை பயந்துக்க பொறுமையாயிரின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணு வந்து ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை, அந்த பெண் அதுக்கு முந்தி ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை, ஆனால் இஸ்லாத்தில் இருக்குது, இஸ்லாத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. அப்போ என்னட்ட அந்த பள்ளிக்கு வர்றது, பெண்கள்லாம் பள்ளிக்கு வருவாங்கல்ல, எல்லோரும் வரமாட்டாங்க, அனுமதிக்கப்பட்டதுனால கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் பள்ளியாசு பக்கம் வீட்டில் தொழுதுக்குருவாங்க, அதனால் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னு விளங்காமல், இலைக்கு அண்ணி உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்குது,
யாருன்னு இதில் சுள்ளா போய் பொறுமையாரி எல்லாம் பயந்துக்குன்னு சொன்னால் இலைக்கு அண்ணி உன் வேலையை பார்த்துட்டு நீ போ எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த அறிவுரை சொன்ன ஒரு ஆளை கூட அலட்சியப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க. பேசிட்டு ஃபைன கிளம் துசம்பி முசிபத்தி, எனக்கு வந்த முசிபத்து உனக்கு வரல, எனக்கு தான் வந்திருக்கு, எனக்கு தான் இழப்பு வந்திருக்கு, சொல்கிறது லேசு, உனக்கு வந்தால் நீ இப்படி இருப்பியா, இப்படி வாதம் பண்ணுது. ரசூலுல்லாஹ் இந்த பெரிய மனிதர் மாதிரியாவது அதாவது இருப்பாங்க, அதை கூட அந்த அம்மா கவனிக்கலை. இந்த பெண்ணு வந்து இவ்வளோ பெரிய மனிதராக இருக்கார் அப்படி கூட கவனிக்காமல் என்ன செய்கிறீங்கன்னா, ரசூலுல்லாஹ் தெரியாட்டால் கூட அந்த தோற்றத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த கவலையில் கொடுக்க முடியலை. துன்பத்தில் இருக்கும்போது அவங்க பிரச்சனை தான் பெருசாக தெரியுது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, உன் உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு வந்த துன்பம் உனக்கு வரலை, உனக்கு இந்த மாதிரி யாராவது மூத்தா போயிருந்தால் நீங்கள் அழுதுட்டு தான் இருப்பேன், இவ்வளோ அர்த்தத்தையும் உள்ளடக்கி அந்த சொல்கிறாங்க. உலம் தாரிஃபு, ஏன் இப்படி சொன்னார்கள்னா, உலம் தாரிஃபு ஹூ, ரசூல்லாவை அந்த பெண் அறியவில்லை அப்படி அந்த ஹதீஸில் வருது. புகாரியில் 1283 ஹதீஸில் இது வருது. அப்போ ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க. போன பிறகு அந்த சஹாபாக்கள்லாம் கிட்ட போய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா உனக்கு, யார் உனக்கு அறிவுரை சொன்னாங்கன்னு தெரியுதான்னு கேட்குறாங்க. தெரியாதுன்றவுன்னே அவங்க தான் ரசூல் சொல்லா அல்லாஹ்வுடைய தூதரில் சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது. உனக்கு அறிவுரை சொன்னது யார் உனக்கு தெரியுமான்னு சொல்லி இருந்த ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல்லா போன பிறகு எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொன்ன அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, ஒரு அரண்டு போய் உடனே ரசூல்லாவுடைய வீட்டை நோக்கி ஓடியாது. வந்தால் வீட்டு வாசலில் எந்த ஒரு காவலாளிகளும் இல்லை. குளம் தஜ்ஜிந்தோ பவுபாபின் பொதுவாக தலைவர்கள்னா அப்படி வழங்கி வச்சுருக்கேன். அந்த அந்த அம்மா என்ன வழங்கியிருக்குன்னா, ரசூல்லான்னா ஒரு பெரிய தலைவர், அவங்களாம் நம்ம நெருங்க முடியாது. அப்படி தானே எல்லா தலைவர்கள் இருப்பாங்க, எல்லா தலைவரும் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்கள போய் நெருங்க முடியாது. வாயிற்காப்பவர்கள் இருப்பாங்க, அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும், அவங்க அனுமதிச்சா தான் பார்க்க முடியும், திடீர்னுலாம் போய் பார்த்துட முடியாது. அப்படியான ஒரு இறந்த இடத்துல இருப்பாங்க நினச்சிக்கிட்டு அந்த அம்மா என்ன செய்தாங்க, இது வரைக்கும் பார்த்தது இல்லையில. அதனால் வந்து என்ன செய்ததுன்னா, வாசலுக்கு வந்தால் எந்த ஒரு காவலாளிகளும் இல்லை. இல்லைன்னு சிறுதுன்னு உள்ள வந்து ரசூல்லாட்ட வந்துச்சு. நேரம் ரசூல்லா இருக்கிறாங்க, நேர பிள்ளையாசரில் வந்து என்ன செய்த என்னம்மா, இல்லாம ஆரிஃபுக்க நீ யாருன்னு எனக்கு தெரியாமல் செஞ்சிட்டேன், நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னம சபரும் இந்த சதமத்தில் ஊழா, பொறுமை என்பது வந்து துன்பம் நிகழ்ந்த உடனேயே கடைப்பிடிக்க வேண்டியது, இப்போ கடைப்பிடிக்கிறது இல்லை. நீ என்ன செய்யணும், துன்பம் வருதுல அப்போவே என்ன செய்யணும், அதை சகித்து கொள்ளணும், அதுதான் உண்மையான பொறுமை. யார் சொல்கிறான்னு பார்த்து ரெண்டு நாள் கழிச்சு வந்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்கேங்கிறது வந்து அது பொறுமை கிடையாது அப்படின்னு ஒரு அறிவுரை ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ஒரு பெண்மணி அவங்களுக்குள்ள அலட்சியப்படுத்தினா என்ன செய்வோம், யாருன்னு சொல்லுப்பானா, யாருன்னு சொல்லுப்பானா சொல்லுவாங்கள்ல, தன்னையை வந்து இழிவுபடுத்தினா பேசுது, கூட ஆளுக்கெல்லாம் நிற்கிறாங்க, கூட இருக்கிற ஆள் கூட ரசூலுல்லாஹ் வச்சுக்கிட்டு அறிமுகப்படுத்தலை, ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க, அவங்களுடைய அந்தஸ்து உயர்த்தின மாதிரி கருதக்கூடாதுங்கிறக்கா பேசாமல் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போன பிறகு தான் இவங்க விளக்குறாங்க, அது யார் தெரியுமா உனக்கு அறிவுரை சொன்னது யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், நான் யாருன்னு எடுத்து சொல்லுப்பா, நான் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், யார் உனக்கு தெரியும், நம்மளே கேட்டுருவோம், நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, யார்கிட்ட பேச தெரியுமா அப்படின்னு கேட்போம், அல்லது நம்ம இருக்கிற அளவுக்கு சொல்லுங்கப்பா நம்மளை பற்றி அப்படின்னா சொல்லுவோம். அப்போ நம்ம இவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க, பேசாமல் போயிட்டாங்க, ஒரு கோவப்படலை அவர், அதில் ஒரு எந்த ஒரு இதுவும் அதுக்கு முகத்தில் காட்டி கொள்ளவும் இல்லை, சாதாரணமாக ஒரு சொல்லு மாதிரி எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அப்புறம் திருப்பி வந்து கேட்கும்போது கூட என்ன செய்யலை, கடுமையாக கண்டித்தாங்களா, இப்போ தான் வந்து உனக்கு நேரம் தெரிஞ்சு அப்படியே கேட்குறாங்க. பொறுமை என்பது மார்க்கத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, மார்க்கத்தில் பொறுமை என்பது வந்து ஒரு துன்பம் நிகழும் போதே என்ன செய்யணும், அதை கடைப்பிடிக்கிற விஷயமே தவிர லேட்டாக கடைப்பிடிக்கிறது அல்ல பொறுமை என்பது என்று ஒரு மார்க்க அறிவுரையை சொல்கிற காட்சியை பார்க்குறோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு வாழ்ந்த எல்லா மக்களுடைய, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவராக இருந்தாலும் வேலைக்காராக இருந்தாலும் விருந்தாளியாக இருந்தாலும் இப்போ வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் எந்த மாதிரி மக்களாக இருந்தாலும் அவங்க தன்னை மனிதர்கள்ட்ட வேறுபடுத்தி காட்டிக்கொள்ளவே இல்லை, உங்களை விட நான் வேறான ஆள் என்று காட்டிக்கொள்ளவே இல்லை. உங்கள் ஒரு மாதிரி குடும்பத்தில் ஒரு ஆறு மாதிரி தான், எல்லார் விஷயத்திலும் இந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்தால் எப்படி நடப்பார்களோ அப்படித்தான் அனைவர் விஷயத்திலும் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் சான்றாக இருக்கின்றன. இது போன்ற இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த வர பார்க்கலாம்.